இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அவருக்கு அஞ்சு புதல்வர்கள் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் சகாதேவன் அந்த அஞ்சு பேரும் எனக்கு தந்தை மாதிரி. இதுல சொன்ன தந்தை யாருங்க? போலீஸ். நீங்க எதுக்கு இப்படி லவ்னு கை விட்டீங்க? கொரோனாவோட நானே பயன் எடுத்துக்கிறேன். போலீஸ் போக்குறாங்க. என் சொந்த தந்தை தெரியுமா? பங்கனி மாதம் பத்தாம் தேதி புத்தகம் வெள்ளிக்கிழமை வெளியூர் காலையில் அஷ்டம தேதி கன்னிராசி தனுசு லக்னத்திலே பிறந்தவர். ஆகாயவாணி ஆசீர்வாக்கு எங்க அப்பாவுக்கு முதல் பத்னா என்று பெயர் பெயர் வைத்தவர். தொடர்ந்து வெற்றிகரமா பத்து பேர்கள் பற்புணன் பாதவன் கிட்டினன் சித்தினன் தனஜியன் விஜயன் சமய சாஸ்திரி ரெடிவேந்தன் தனஜியன் விஜயன் அழக மன்னன் அர்ஜுனன். அர்ஜுன் பையன் பேசிக்கிறேன். நாகக்கண்ணுக்கு பிறந்து என்னடா ஒரு சுனத்தை கண்டது. நான் பிறந்து வளர்ந்து வாலிபன் வரைக்கும் என் தாய் தந்த முகத்தை காணவில்லை. ஐயோ ஐயா கை போடா.
என்ன புரியும் ஒரு பெண்ணா பிறந்தவர் தன் மகனை பெற்று பேணி காத்து அரிரோ அறாரோ அறாரோ துறாரா என்ன போட்டி வளர்த்து எங்க அம்மா என்ன அப்படி வளர்த்துச்சா என்னங்க செஞ்சாங்க இல்லையடா இல்ல என் பிறப்பு ரகசியத்தை சொல்றேன் ஊரே பூரா தண்ணூரா போட்டு ஐயோ பாருங்கடா சத்தியமா சர்க்கார் முட்டுதல் தான் யாருமே கிடையாது எது கொண்டாந்து போட்டுக்கிறேன் என்னுடைய தாயாகி நாகக்கண்ணி எனக்கு என்ன வேலை ஓடுவது மல்யுத்தம் இப்படி சுதாயுத பயிற்சி நான் கொடுக்க மாட்டேன் இதெல்லாம் எங்க அம்மா உலகத்துல எனக்கு வேலை அப்படின்னு பெண்கள் சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் நான் அன்னைக்கு செஞ்ச காரணம் செய்யுது நாளைக்கு வீட்டுல செய்வேன்
அப்படி நான் விளையாண்டு இருக்கும் போது எங்க அம்மாளுக்கு சரியா தூக்க முடியாது. ஆமா அப்ப அங்க யார் வந்தாங்க? யார் வந்தாங்க தெரியும். தண்ணீர் விட்டு கதறியது. உடனே மாமா என்னம்மா ஆச்சு? அதை எங்க அம்மா சொல்லுச்சு. அதை என்ன கேக்கல? என் வயிற்று என்னைக்கு கரு உருவாச்சோம் அன்னை முதல் என்னை வரை எனக்கு சரியா தோற்றுமா? அப்படின்னு யோசித்தான் கண்ணன். ஏன் தங்கச்சிக்கு தூக்கம் உருவானதை வந்து தூக்கம் இல்ல என்னவா இருக்கும்? அவருக்கு மாதம் கண்ணனுக்கு நானும் கண் உண்டு. இன்னைக்கு பாரு சில பேர் கனவு காப்பாங்க. அப்படிதான் இருக்கும். உனக்கு சரியா 10 மாதம் முடிந்து வயிற்று வலி தற்போதான் அப்ப உடனே மருத்துவச்சுக்கு ஆயர்பாடிக்கு ஆள் அனுப்பியதை என் தாய் மருத்துவம் போத பெண்கள் கண்ணு பார்க்க கூடாது. கண்ணை கட்டிதான் போகுதுங்களா? அப்புறம் கண்ணை கட்டிதான் மருத்துவம் போகணும் அப்படின்னா அந்த மருத்துவ யார் தெரியுமா? யாருமே இல்ல சொல்லுங்க.
அறுபது கரவு சென்று புறக்க இருபது சென்று தமிழ்ல தொண்ணூறு வயது கிளவியா ஒரு கூல கிளவியா கண்ணனே வடிவத்தை மாத்தி மருத்துவ தங்கச்சி உங்களுக்கு மாமை. ஆமாடா எனக்கு மாமன் எங்க அம்மாளுக்கு அண்ணன். ஏண்டா தங்கச்சிக்கு மருத்துவம் போது வந்தான்னு கேவலமா நினைக்கிறேன். அவளும் பெண்ணு இவளும் பெண்ணு. ஆமா என்ன சும்மா இருக்கணும் அப்படி என்ன வெளிய உத்த மாறி விட்டு வெளுக்கு உள்ள யோசித்தே தாயுடைய கற்பத்தை வந்திருப்பது கண்ணன் இவனை எப்படியாவது நாம ஏமாத்திட்டு உயிர் வாழணும் அப்படி என்ன எங்க அம்மா வயிற்றுல ஒரு குட்டி கண்ணா அடிச்சு என் கார் ரெண்டு வெளியே வந்து கோணக்கலவைய பக்கத்துல இருந்து கோணக்கலவையாலே கண்ணன் அவன் முதுமான கிட்டே அவன் ஒரு பக்கம் இல்லம்மா ஆயுதம் ஒரு பக்கம் வந்துச்சு அந்த கொண்டு வந்த கத்திய தந்தையை கொண்டு தங்கண்ணை குத்தி கூடாக்கணும் இவனுடைய ஆயத்தினால் இவனையே மடிக்கணும் அப்படின்னு கொண்டாந்த கத்தி எடுத்துக்கிட்டு நான் எங்க போனேன் அந்த நாகமான தன்மை நாகமலை சிங்கம் சிறுத்தை சென்னாய் இதெல்லாம் எனக்கு பால் கொடுத்தது மிருகத்தில் பால் குடிச்சு மிருகத்தோட மிருகமா காட்டிலேயே நான் ஒரு மிருகமா வாழ்ந்தேன் வாய் பேச்சு வனதேவதைகள் கத்து கொடுத்தது அறவா என்ற பேர் யாரு ஆகாயவாணி அசிர்வாக்கு அறவான் 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 ஆகாயவாணி பேர் வச்சிருக்கேன் அப்படி இப்ப நாகமலை எடுக்கிறேன் எதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா
நாகமலைக்கு ஒரு காலம், கோகமலைக்கு ஒரு காலம் வச்சு நடவு இருக்கிற எண்ணெய் மலையில சரக்கு சரக்கு சரக்குன்னு கத்தி தீட்டிக்கிட்டு பழையாளி குடிய உறவாடி கெடுக்கணும். என்ன கொல்ல வந்தானே கண்ணன் ஒரு குஞ்சலி கோமாளி பையன். அந்த கிருஷ்ணனை ஆழ்வார் கோழிக்கு தூக்குதா இல்லையா, அதான் பேசுறேன். அந்த கண்ணன என்ன கேட்டாலும் பழிக்கு பழி, பஞ்சகத்துக்கு வச்சோம் நான் தீர்க்கணும். அவன் ஆயிட்ட கொண்டு அவனை தலையை அழுக்கணும். அப்படின்னுதான் நான் கத்தி தீட்டிக்கிட்டு இருக்கிறேன் சந்துல வச்சு. குத்துக்கு ரெண்டு எழுப்பு ஓடி போட்டாளா ஓடி. யாருங்க கண்ணனை பேசுறா? ஏ கண்ணே ஒண்ணு இல்ல, பயந்துக்காத. எப்ப வருவாங்க வருவாரு என்று இளவரசு வெளிபோல் காத்திருக்கிறேன். வரட்டு பாருங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.